பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். நாம் கிருபையை குறித்து தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக வேதத்தில் முதல் கிருபை எங்கே வந்தது என்றும், அடுத்து நிச்சயமான கிருபை என்றால் என்ன என்றும், அடுத்து நித்தியமான கிருபை என்றால் என்ன என்றும் பார்த்தோம். இன்னைக்கு பெரிய கிருபை என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உலகத்திலே மிகப்பெரிய மரம் எது? உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டிடம் எது? மிகப்பெரிய கப்பல் எது? மிகப்பெரிய விமானம் எது? மிகப்பெரிய ட்ரெயின் எது? மிகப்பெரிய பணக்காரர்கள் யார்? மிகப்பெரிய தேசம் எது? மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் தேசம் எது? மிகப்பெரிய மலை எது? மிகப்பெரிய கடல் எது? மிகப்பெரிய விலங்கு எது? அப்படின்னு உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆராய்ச்சி செய்தோம் என்றால், தியானித்தோம் என்றால், தேவன் படைத்ததிலே மிகப்பெரிய விஷயம் என்றால் அவர் நம்மீது வைத்த அன்பு, அதாவது நம்மீது வைத்த அவருடைய பெரிய கிருபை. ஆமேன். அந்த கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பெரிய கிருபை. ஆதியாகம புஸ்தகம் 19:19 என்ன சொல்லுதுன்னா, லோத்து என்ன சொல்றான்னா, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமேன். கிருபை, பெரிய கிருபை என்ன செய்யும்னா நம்மளை தப்புவிக்கும். ஆபத்து நேரத்திலே நம்மை தப்புவிப்பது எது என்றால் தேவனுடைய பெரிதான கிருபை. 1 Samuel 21:13 தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படிங்கிறார். அதே தாவீது 86:13 என்ன சொல்கிறாருன்னா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது அப்படிங்கிறார். 103:14 அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார், அப்படி இருந்தும் அவர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார், அந்த கிருபை மகா பெரியது, நம்மை எல்லா தீங்குக்கும் தப்புவிக்கிற கிருபையாக இருக்கிறது. 36:5 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. மேலும் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, 108:4 உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது அப்படிங்கிறார். வானங்களுக்கு மேலான அவர் கிருபையை மண்ணான நம்மீது நினைவுகூறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, அந்த கிருபை, அவர் நம்மீது வைத்திருந்த அந்த பெரிய கிருபை. எந்த சூழ்நிலையில் நம்மை தப்பு வைக்கிறதா, அவருடைய பெரிய கிருபை. அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 3:12 சர்வ வல்லவராகிய கர்த்தர் சொல்றாரு, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் 107:43 பார்த்தீங்கன்னா, ஞானவான்கள் கர்த்தரின் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நம் மீது அவருடைய பெரியதான கிருபை இருக்குதுன்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த அன்பான கிருபை தான் பெரியது. இப்போ பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது, தேவன் நம்மீது வைத்த அன்பே பெரியது. அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கும் காட்டணும், அதுதான் அன்பே பெரியது அப்படிங்கிறார். மத்தேயு 15:28 ஆண்டவர் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, தொட்ட ஒன்று சுகமானா இல்லையா, அதனால் அவர் இரக்கங்களை முடியாக சூட்டி கொண்டிருப்பவர், கிருபைகளை வைத்து கொண்டிருப்பவர். மரணத்தின் வாசலில் இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை தன்னுடைய பெரிதான கிருபையினால் தப்புவித்தவர். பெரிதான கிருபை நம்மை தப்புவிக்கும். தப்புவிப்பதோடு நின்றுவிடாது, அந்த கிருபை நம்மளை பெரியவனாக்கும். அதான் சங்கீத புஸ்தகம் 18:35 தாவீது என்ன சொல்கிறாரு, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படிங்கிறார். பெரிதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நாட வேண்டும். தாவீதுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, அவருடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும் அப்படிங்கிறான். அவன் அழகாக பாட்டு எழுதுவான், அழகாக பாடுவான், அழகாக ராஜ்யம் செய்வான், அழகாக இருப்பான், பயங்கரமாக யுத்தம் செய்வான். ஆனாலும் பாருங்கள், அவனுடைய திறமையை வச்சு அவன் பெரியவனாக மாட்டானா, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படிங்கிறான். உலகத்தில் பெரிய விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் நமக்கு தெரிந்த பெரிய விஷயம், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு
பெரிய விஷயமாய் இருப்பது என்னவென்றால் அவருடைய பெரிதான கிருபை. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 37 அதிகாரத்தில் யோசேப்பை அவர் சகோதரர்கள் கொல்ல பார்க்குறாங்க. யோசேப்பு மேலே தேவனுடைய கிருபை இருந்ததுனால ரூபன் அவனை தப்பு வைக்கிறான். ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ பெரிதான கிருபை என்ன பண்ணும்? தப்புவிக்கும். 1 சாமுவேல் 17:37 தாவீது என்ன சொல்கிறாருன்னா, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தாவீது தன்னுடைய வீரத்தை நம்பாமல் தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை நம்புகிறார். அதான் கிருபை தான் தப்பு வைக்கும். சங்கீதம் 18:19 என்ன சொல்கிறாருன்னா, என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசானமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் அப்படிங்கிறார். இந்த பெரிதான கிருபை நம்மளை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தப்பு வைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஏசியா புஸ்தகம் 46 பார்த்தீங்கன்னா 4 என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்மளை பற்றி, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தப்புவித்து கொண்டே வந்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை வயது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இத்தனை வயதில் எத்தனை முறையோ மறிக்க பார்த்திருப்பீர்கள், அத்தனை முறையும் தப்பிக்க வைத்தது சர்வ வல்லவருடைய பெரிதான கிருபையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோவை அக்னி சூளையில் போடும் பொழுதும் பாருங்கள், அவங்க தைரியமாக இருக்கிறார்கள், எங்களுடைய தேவன் தப்பு வைக்கிற தேவன்னு. அது தானியேல் 3:17 என்ன சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தைகள்! மரண வாசலிலே இருந்தாலும் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி, விசுவாசமான வார்த்தைகளை பேசி அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்கிறார்கள். எப்படி தப்புவித்தார்கள்? தேவனுடைய குமாரனே அக்னி சூளைக்குள் இறங்கி வந்து தப்புவிக்கிறார். தானியேல் விஷயத்திலும் தானியேலுக்கு பெரிதான கிருபை செயல்பட்டது. பாருங்க எப்படின்னா, தானியேல் புஸ்தகம் 6:16 தானியேல் சிங்கக்கபில போடப்பட்டுட்டார். அப்போ ராஜாதி ராஜாவான தரியு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புறஜாதி ராஜா, தேவனை அறிந்த ராஜா, தேவனுடைய கிருபையை விளங்கி கொண்ட ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அதே போல தப்புவித்தார். தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை எப்பொழுதும் தப்புவித்து கொண்டே இருக்கும். பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மறிக்க போகிற சூழ்நிலையிலும் விசுவாச அறிக்கையிட்டு பாருங்கள் மரணத்தை ஜெயிக்கிறார். எப்படின்னா, 2 கொரிந்தியர் 9:10 பாருங்கள், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஏறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம், இன்னும் தப்புவிப்பார். பவுலை தப்புவித்த தேவன், தானியேலை தப்புவித்த தேவன், சாத்ராக் மேசாக் அபேத்னேகோவை தப்புவித்த தேவன், தாவீதை தப்புவித்த தேவன், யோசேப்பை தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தப்புவிப்பது என்பது தேவனுடைய பெரிதான கிருபை. இந்த ஆபத்தான சூழ்நிலையிலே, இந்த ஆபத்தான காலகட்டத்திலே, கொரோனா காலகட்டத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தப்பி உயிரோடு இருப்பது யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. அதுவும் பெரிதான கிருபை நம் மீது செலுத்தியிருக்கிறார். தப்பித்து கொண்டே நம்மளை வாழ வைக்கிறார். ஆண்டவரிடம் நாம் அனுதினமும் எனக்கு பெரிதான கிருபை வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். அவர் முப்பொழுதும் எப்பொழுதும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.